ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு யூஆர் சேனல். இன்னைக்கு எபிசோடில் வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிக்கிள்ஸ். ஆவக்காய் ஊறுகாய் பண்ணலாம், நெக்ஸ்ட்டு வந்து நெல்லிக்காய் ஊறுகாய், அடுத்தது எலுமிச்சம்பழம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து ஆவக்காய் ஊறுகாய் பண்ணிடலாம். மாங்காயெலாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன், இந்த சைஸில் கட் பண்ணிக்கணும். அண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணி தொடச்சி வச்சுக்கிறோம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, 1 kg பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது நான் வந்து ஒரு 5 kg மேங்கோ சில்லி பவுடர், அதுக்கப்புறம் இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், இது வந்து கலர் கொடுக்கும், வெந்தய பவுடர், ஆவக்காய். இந்த கோர் இன்க்ரீடியண்ட்டே இவர் தான். இவர் மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து ஆவக்காயே வந்து ஆகும். ஸோ நம்ம இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிடலாம். மஸ்டர்ட் பவுடர், வெந்தய பவுடர் ரொம்ப போட வேண்டாம், ஏன்னா கசப்பு வந்துடும். 100 grams ஆஃப் பேக்கெட் சில்லி பவுடர், இது வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 packet ஆஃப் சால்ட் எடுத்திருக்கேன், வெந்தயம் வந்து சும்மா ஒரு இவ்வளோ, பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1 liter ஆயில் அண்ட் ப்ளஸ் ஒரு 1/2 liter ஆயில். என்ன ஒரு 5 kg இதுக்கு இவ்வளோதான் போடுறீங்களான்னு நீங்கள் நினைக்கலாம், பட் இப்படி போட்டதுக்கப்புறம் நீங்கள் கலரி 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 விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா 4 days கழித்தே பாருங்கள் எண்ணெய் மேலே மிதக்கும். இது கலருறதுக்கு தான் ரியாஸ்கான் வேணும்னு நினைக்கிறேன். பலம் எனக்கு கிடையாது, ஃபுல்லாக ஈக்குவலாக கலரணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆயில் போடுறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இது கிட்டத்தட்ட யூ கேன் கீப் இட் ஃபார் அ இயர். அந்த நல்லெண்ணெயோட அந்த டேஸ்ட்டு அந்த உள்நாக்கில் போய் டச்சிங் பண்ணுறோம். இதெல்லாம் தான் இந்த பவுடர் அப்புறம் அந்த மஸ்டர்ட் பவுடர் எல்லாமே சேர்த்து தான் இது வந்து அந்த ஒரு தொக்கு ஃபார்ம் ஆகும். அண்ட் அதுதான் டேஸ்ட்டே. கிராமத்துலலாம் அவங்க ஊறுகாய் போடுறத நான் பார்த்துருக்கேன். நான் ஒரு ஆந்திரா ஸ்டைல் ஒரு அம்மா போட்டு நான் பார்த்துருக்கேன். இதை போட்டுட்டு சும்மா கையில் ஒரு பரட்டு பரட்டுவாங்க பாருங்கள், அதில் ஒரு கலரல் வந்து கலக்கிறது வந்து வேறு எதுலேயுமே வராது. ஸ்பூன்லலாம் சான்ஸே இல்லை. ஆஹா, எனக்கு மவுத்து வாட்டரிங். இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது எலுமிச்சம்பழம் இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இதை கட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். இது வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து எல்லா இன்க்ரீடியண்ட்லாம் அதில் போட போகிறோம். இதில் நான் என்னென்ன பவுடர் போடுறேன்னா, மஞ்சத்தூள். இதில் நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கலாம். குட்டியாக 2 spoon போட்டிருக்கேன். மிளகு இது ஒரு 1.5 spoon. உப்பு வந்து ஒரு 1 spoon. அப்புறம் நம்ம எவ்வளோ தேவை வருதோ நம்ம அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இது நல்லா சூடாகிடுச்சு, கடுகு போட்டுடலாம். அந்த கடுகு இந்த சின்ன ஜீரகம் தட் இஸ் கருஞ்சீரகம் வந்து நல்லா பொரியணுங்க, நல்லா வெடிக்கணும். ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, வெடிச்சிருச்சு. இந்த கருஞ்சீரகம் சொன்னேன் இல்லையா, அதையும் இதில் போட்டுடலாம். இப்போ பெருங்காயம் இது ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து அப்படியே கொஞ்சம் ஊறட்டும். ஒரு 4 days கழித்து திருப்பி நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா எலுமிச்சம்பழம் ஊறுகாய் கிடச்சிரும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நெல்லிக்காயை நல்லா ஃப்ரை பண்ணலாம். இதில் ஈக்குவல் சைஸாக பார்த்துக்கோங்க நெல்லிக்காய். அண்ட் கருவேப்பிலை மிஸ் பண்ணாதீங்க. கருவேப்பிலை இஸ் த பெஸ்ட் மெடிசன் ஃபார் யுவர் ஹேர் க்ரோத்துங்க. இந்த புளி ஊற வச்சுருக்கேன்.
இந்த புளி ஊற வச்சு அதை என்ன பண்ணணும், நல்லா இந்த பல்ப்பு வர வச்சுட்டு அதை வந்து கடாயில் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி 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 இட் பிகம்ஸ் அ பேஸ்ட் மாதிரி, அதை வந்து நம்ம இந்த நெல்லிக்காயில் மிக்ஸ் பண்ணோம். நான் இந்த புளியே வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸில் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் கொஞ்சோண்டு பெப்பர், கொஞ்சம் தான் ரொம்ப இல்லை, சால்ட் 1 ஸ்பூன். இப்போது இதை அப்படியே இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெல்லிக்காய் ஊறுகா இஸ் ஆல்சோ டன். இதுவும் நீங்கள் வந்து நல்லா ரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் சாப்பிட முடியும், இமீடியட்டாக சாப்பிட முடியாது. ஸோ இது ஒரு 2 டேஸ் வச்சுட்டு சாப்பிடுங்க. ஓகே.